எல்லாமே தினம் அங்க இரண்டாயிரம் திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது, அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடியை போட்டு. அங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு திமுக ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க, அந்த பந்தலுக்கு 25,000 ரூபாய் செலவாகுது, கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை கோடி செலவு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்? நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீக்க செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும், நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தது. ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்டவர்? அன்ஃபிட் ஃபார் த ஜாப். அவர் மட்டும் இல்ல, இருக்கிற அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும். இது இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடக்கணுமா, நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இது இதற்கு முதலமைச்சர் வந்து பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிரவாண்டிக்கு போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமையா? அது ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்னு, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம், பெர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது, அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுதான் ஆவாங்க. ஏன் உதவ 10,000 ரூபாய் கொடுத்தா உதவ கூட ஓட்டு போட்டுருவாப்ல? யார் கொடுக்குறாங்களோ சொல்றேன், யாரு யாருன்னு 10,000 கொடுத்து ஓட்டு போட போறாங்க. அந்த அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு பொருள் பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன். இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும், இப்படியே வேலை இல்லாம வச்சிருக்கணும், இப்படியே கூலியா வச்சிருக்கணும். இதுதான் இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க. இதுதான் திராவிட மாடல். இதுதான் விக்கிரவாண்டியில நடந்தது திராவிட மாடல். இது வந்து அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது, திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கு எல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கே விசுவாசமா இருந்தார்கள், அதனால வெற்றி பெற்றிருக்கார்கள், அவ்வளவுதான். ஆனால் இடைத்தேர்தல் வந்து அது வந்து தமிழ்நாட்டில் அது அவாய்டே ஏதாவது ஒரு இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது வந்து தவிர்க்கலாம். இது ஒரு பக்கம். அதனால இந்த தேர்தலில் மீண்டும் சொல்வது, இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள், ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் 43,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் வந்து 56,300 வாக்குகள். நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இந்த இடைத்தேர்தல் வந்து இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, யார் வேணா ஓட்டு போடுவாங்க. இப்போ உதாரணம், ஜெயலலிதாமே இருந்த நேரத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினது காரணம் திமுக ஓடிக்கிறது தான் தொடங்கினார். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டுருக்காங்க, அப்ப நினைச்சுப்பாங்க அந்த நிலை. அதனால இட்ஸ் ஃப்ரீ பை எலெக்ஷன். அது இது வந்து இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடைக்க போறது. பொது தேர்தலில் வந்து ஒட்டு மொத்தமா அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்மன் எல்லாம் வந்து தங்கி அங்கே பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழல்லாம் இருக்க போறது கிடையாது. அதனால அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தல்லாம் இதுக்கும் சம்மந்தமே இருக்க போறது கிடையாது. மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்துல நான் தெரிவிக்கின்றேன்.
எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம், இதெல்லாம் சொல்லி பேசிக்கலாம் வெளியில, எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம், எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க. எங்கிட்ட இருந்தா தானே கொடுக்கறதுங்க, நாங்க பாட்டாளிகள். பணம் பணங்க பணத்தை தான் அது, அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், அங்க தொகுதியில் உள்ள வாக்காளர்ல நான் தவறு தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க, ஏன்னா அவங்களை பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல், கூலியா இருக்கிறாங்க, வருமானம் கிடையாது, விவசாயமும் கிடையாது, அங்க பாசன திட்டங்களும் கிடையாது, விவசாயத்தை நம்பியிருக்காங்க, வனம் பார்த்த பூமி நம்பியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு தான் 10,000 ரூபாய் பெரிய பணமா, யாருக்கு வேணா 10,000 ரூபாய் பெரிய பணம், அந்த தொகுதியில் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா. அது இல்லாம அவங்களுக்கு போய் மிரட்டி, நீ ஓட்டு போட்டியா போடலையா, நாங்க வீடியோ வச்சு பார்த்தோம், கேமரால பார்த்தோம், நான் போடல, நீ பார்த்து திருப்பி கொடு, இப்படி எல்லாம் போய் அவங்கள போய் துன்புறுத்தி இருக்கிறாங்க. எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க இல்ல, நாங்க அது உள்ள இன்னும் அனலைஸ் பண்ணல, நாங்க உள்ள நாங்க இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும், அது யார் யார் எந்தெந்த பூத்ல எப்படி ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, யார் போட்டிருக்கா, அது அவங்க எந்தெந்த ஓட்டு அப்படின்னு நாங்க இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு நான் அது வரும் உங்க பதில் கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சாதனை சொல்றாங்களா, இல்ல திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை பத்தி சொல்றாங்களா, இல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொல்றாங்களா, இல்ல அங்க அதிமுக படுகொலை சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சொல்றாங்களா, இதுதான் சாதனையா, அவங்க சாதனையா?